வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பேரிச்சம்பழ உருண்டை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது கருப்பு பேரிச்சம்பழம், இது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும், கொலஸ்ட்ரால் அளவு ரொம்ப கம்மி, இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸும் விட்டமின்ஸும் இருக்குது, நம்முடைய ஸ்கின்னுக்கும் நம்முடைய போனுக்கும் ரொம்ப நல்லது, நம்முடைய நரம்பு மண்டலம் பாதிக்காமல் இந்த பேரிச்சம்பழம் பாதுகாக்கும்னு சொல்கிறாங்க. கசகசா இது பார்த்தீங்கன்னா வாய்ப்புண்ணை சரி பண்ணும், தூக்கமின்மை பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல மருந்து, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், நம்முடைய மூளைக்கும் சரி நம்முடைய இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது. பாதாம், இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, விட்டமின் இ இருக்குது, கொலஸ்ட்ராலோட அளவை வந்து கம்மி பண்ணும், அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி, இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நம்ம பிளட்டில் இருக்கிற ரெட் பிளட் செல்லை வந்து அதிக பண்ணும், ஹார்ட்டுக்கு தேவையான ஹெல்த்தி ஃபேட்டி ஆசிட்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், மசில்ஸோட க்ரோத்துக்கு நல்லது, இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எள்ளு, இதில் ரெண்டு எள்ளு நான் எடுத்துருக்கிறேன், கருப்பும் எடுத்துருக்கிறேன் வெள்ளையும் எடுத்துருக்கிறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இளைச்சவனுக்கு எள்ளை கொடு கொளுத்தவனுக்கு கொள்ளை கொடுன்ட்டு. நீங்கள் லீனாக இருந்தீங்கன்னா கூட தொடர்ந்து நீங்கள் எள்ளு சாப்பிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் நல்ல வெயிட் கெயின் பண்ணலாம், ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய நியூட்ரியன்ஸ் இந்த எள்ளில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஞ்ச திராட்சை, இது அனிமிக்காக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், வாய் துண்ணாற்ற பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு, பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணும், இம்யூனிட்டி லெவலை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், நிறைய நன்மைகள் திராட்சையில் இருக்குது. இப்போது அடுப்பில் வானல் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அந்த கசகசாவை போட்டு லேசாக வறுக்க போகிறோம். அடுப்பை வந்துட்டு ரொம்ப ஸ்லிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே ஸ்லிம் ஃப்ளேம்லேயே இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளையும் சேர்த்து வறுக்க போகிறோம். நம்ம கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு ரெண்டுத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு எள்ளு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும், நம்முடைய ஸ்கின்னுக்கும் சரி நம்மளுடைய பற்களுக்கும் சரி இது ரொம்ப நல்லது. அப்போது ஆன்டி ஏஜிங் சொல்லுவாங்க, அதாவது வயசாகிறத வந்துட்டு இது கம்மி பண்ணணும்னு கூட சொல்கிறாங்க. அது இல்லாமல் நமக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா அதை எதிர்த்து இந்த எள்ளு வந்து போராடும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு எள்ளையும் வந்துட்டு ஒரு ஜாரில் போட்டு நான் ஒரு மையாக ஒரு பவுடராக எடுத்துக்க போகிறேன். தேங்காய், இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, பிளட்டோட சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, தாய்ப்பாலை விட இது சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணிக்க போகிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. இப்போது முந்திரியை வந்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதுபோல் எள்ளையும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பொடி பண்ணி வச்சுருக்க ரெண்டுத்தையும் தான் நம்ம சேர்க்க போகிற டிஷ்ஷில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கோங்க. அதை நசுக்கி அது உள்ளே இருக்கிற கொட்டையை தனியாக என்ன பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இதில் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த எள்ளு, அதை சேர்த்து இப்போ நம்ம பிசைய போகிறோம். அந்த பேரிச்சம்பழம் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால கையில் நசுக்குனிங்கனாவே மசிஞ்சிரும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பருப்பையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன், ப்ளஸ் அரைச்சி வச்ச முந்திரி அதையும் நான் சேர்த்துக்கிறேன், ப்ளஸ் இது கூட என்ன பண்ணும் அப்படின்னா காஞ்ச திராட்சை அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்ம ஏற்கனவே சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருப்போம் இல்லையா தேங்காய், அந்த தேங்காயும் இது கூட சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா கலந்து விட போகிறோம். நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா இந்த பேரிச்சம்பழத்துலேயே ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், அந்த பிசுபிசுப்புலேயே இந்த மொத்த மாவையும் நம்ம சேர்த்து அப்படியே பிசைய போகிறோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு டஃப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உருண்டையாக உருட்டி எடுக்க போகிறோம். ரெண்டு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் கைக்கு எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ இல்லை உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்து லட்டு பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்துட்டு ஒரு தட்டில் ரீப்ளேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு பரிமாறுங்க. பேரிச்சம்பழம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை சாப்பிடுவாங்க.